திராவிட கட்சிகள் மாதிரி ஒருத்தர் சொன்னால் உடனே அப்படியே எல்லாரும் கேட்டுருவாங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் கருத்து இருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்கு சொல்கிறதுக்கான சுதந்திரமும் இந்த கட்சியில் உண்டு. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பொருளாதார கொள்கைகளில் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதே தவறு. அவங்களுடைய அடிமட்ட விலையில் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு மூணு பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு தான் எல்லாமே போய் சேருது. நுகர்வோருக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை. ஏன் போய் வாங்க மாட்டேங்கணும், கடையில் போய் ஏன் வாங்க மாட்டேங்கணும், வருவாய் இல்லை, கான்ஃபிடென்ஸும் இல்லை. வருவாய் கொஞ்சம் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறவங்க கூட பயமாக இருக்குது அவங்களுக்கு வாங்குறதுக்கு. அவங்க ஏற்கனவே கொடுத்த டேக்ஸ் ரிலீஃபுக்கே வந்து புதுசாக ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தால் இப்போ ஏன் இப்படி இருக்குது, ஏன் வேலை இழப்பு இவ்வளோ இந்த நிலைமையில் இருக்குது. பொதுத்துறையை வந்து விற்கிறதுங்கிறதே தப்பு அப்படின்லாம் நாங்கள் காங்கிரஸில் சொல்ல வரல. டிமானிட்டைசேஷன் காங்கிரஸோட கொள்கையாக, அதெல்லாம் ஒரு பைத்தியக்கார கொள்கை. அது என்ன திடீர்னு எழுந்து ஒரு என்ன இப்போ இன்சேன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கொள்கை. அப்படின்னா என்ன, இந்தியர்களுக்கு வந்து ஒரு எல்லாருமே ரைட் விங் திங்கிங்காக மாறிட்டோமா? இவங்க வந்து இவங்களுக்கு திருப்பியும் வந்து ஓட்டு போட்டு இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தெல்லாம் இவங்க கையில் கொடுத்தோன்னா அப்புறம் இன்னொரு 5 வருஷம் காலி. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் லட்சுமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேடம். மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார்கள். காங்கிரஸினுடைய தமிழக பொதுச் செயலாளராக இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து இந்த டாப்பில் இருக்கிற 1% மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக போடப்பட்ட பட்ஜெட்டு. நம்ம எதிர்கொள்கிற பெரிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து வேலை இழப்பு, வருவாய் இல்லாத மக்கள் திண்டாட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்களா, ஏன் என்ன என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பட்ஜெட்டுங்கிறது என்ன, வரவு செலவு பிளான் பண்ணுறது அதுதானே. ஸோ வரவு அப்படிங்கிறது எங்கேருந்து வரும், மெயினாக டேக்ஸ்லேருந்து வரும் இல்லையா, ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸு இதெல்லாம் தான் வந்து வரவு வருது. வரவுங்கிறது குறைஞ்சிட்டே வந்திருக்கு. ஏன் குறைஞ்சிட்டு வருது, ஏன்னா தொழில் வந்து முடங்கி கிடக்கு. இது வந்து நம்ம கொரோனானால் மட்டும் இல்லை, கொரோனாவுக்கு முன்னாடியே இதை பார்த்துட்டோம். 8%லேருந்து ஜிடிபிங்கிறது வந்து 4% வரைக்கும் வந்துருச்சு. இது கொரோனாவுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது இந்த 2020 மார்ச்சுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த இருக்கிற கதையை சொல்கிறேன். அப்போயே என்ன சொல்லிகிட்டு இருந்தோம், நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து சரிவில் இருக்குது, எல்லாம் இழுத்து மூடுறாங்க, அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் அசோக் லேலண்ட்லாம் எத்தனையோ பேருக்கு வேலை இழப்பு, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பிஸ்கெட் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தோம், உள்ளாடைகள் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தோம். 8%லேருந்து 4% குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன காரணம், இவங்களோட தப்பான பொருளாதார முடிவுகள். என்ன தப்பான பொருளாதார முடிவுகள், டிமானிடைசேஷன், அடுத்தது ஜிஎஸ்டி. அதனால் கம்ப்ளீட்டாக முதலீடு இல்லாத பிஸ்னஸ் வந்து முடங்கி போச்சு. அதனால் வருவாய், கவர்மெண்ட் எங்கே இந்த டேக்ஸ், பிஸ்னஸ் நல்லா நடக்க நடக்க தான் அவங்களோட வருவாய் வரும், வருவாய் வந்து டேக்ஸ் வந்து குறைஞ்சிட்டே வந்தது. அவங்களோட ஜிஎஸ்டி கலெக்ஷன் அவங்க நிர்ணயம் பண்ண அளவுக்கு வரலை. ஜிஎஸ்டி கலெக்ஷன் குறைஞ்சி போச்சுன்னா, வருவாய் குறைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து எதில் கை வைப்பாங்க, மக்கள் நலத்திட்டங்களில் தான் கை வைப்பாங்க. ஒரு 100 நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும், இல்லை கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், அந்த இதில் தான் கை வைப்பாங்க. அந்த இடத்துல அதெல்லாம் அதோட அந்த செலவுகள்லாம், அரசாங்கம் பண்ண வேண்டிய செலவுகளை அவங்க பண்ணலை. புதுசாக ஒரு கட்டடம் கட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒரு டாய்லெட் கட்டணும், இதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெவன்யூ எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ், அந்த புதுசாக ஒன்றுமே தொடங்கல். அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் நம்ம வந்து இந்த கொரோனா காலத்துக்குள்ளே போகிறோம். கொரோனா வந்த உடனே இன்னும் படு பாதாளத்தில் தள்ளப்பட்டது. என்னாச்சு, அவங்க வந்து ஒரு பிளானிங்கே இல்லாத கம்ப்ளீட்டாக ஒரு 4 மணி நேரம் நோட்டீஸில் எல்லாத்தையும் இழுத்து மூடினாங்க. நினச்சி பாருங்கள், இந்த ஹோட்டல்லலாம் எவ்வளோ ஸ்வீட்டு கடையெல்லாம் பண்ணி வச்சுருப்பான், அவன் அதெல்லாம் விற்க முடியல, எல்லாம் அப்படியே பாழாக போன பிஸ்னஸ். எத்தனை பேர் வந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து தின்னாடினாங்க, ஒன்றுமே எங்கே போகிறது அப்படிங்கிறதுக்கு வழி இல்லாத தின்னாடினாங்கன்னு பார்த்தோம். கம்ப்ளீட் க்ளோஸ் டவுன் ஆஃப் தி எக்கானமி. அது என்னாச்சு, அதனால் சுருக்கம், ஃபஸ்ட்டு டைம் வந்து கன்ட்ராக்ஷன் இந்த எக்கானமி, கிட்டத்தட்ட 24% வந்து சுருக்கம் எக்கானமியில். அதுக்கப்புறம் அதுவே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த குவார்ட்டர், அடுத்த காலாண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.5% சுருக்கம். அதுதான் என்ன சொல்கிறாங்க, இந்த எக்கானமி ஹேஸ் கான் இன் டு ரிசெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து மீட்டு எடுக்கணும், வேலை வாய்ப்பை கொண்டு வரணும், தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் செழிப்பு ஆகிறதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்ப்பு
எதிர்பார்ப்போடு தான் நம்ம இந்த பட்ஜெட்டை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. தொழில் நடத்துகிறவங்களும் சரி, சாதாரண மக்களும் சரி. அதை தவிர வேறு என்ன எதிர்பார்த்தோம்? ஏன்னா வேலைவாய்ப்பு இழப்பு, அதுக்கு ஏதாவது வழி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சுகாதாரம், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம என்ன இந்த கொரோனா காலகட்டம் வந்து நம்மளுக்கு தெரிய வந்தது நம்ம இன்னும் ப்ரிப்பேர்டாக இல்லை. ஒரு பெரிய பேரிடரை சந்திக்கணும்னா இந்த மாதிரி நம்மளோட ப்ரைமரி ஹெல்த் சென்டராக இருக்கட்டும், இந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து பெரிய அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். அதுக்கு ஏதாவது செலவழிக்கிறாங்கன்னா அதுவும் வேலைவாய்ப்பு இழப்புக்கு ஒன்றும் இல்லை. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இருக்கிற பொதுத்துறை நிறுவனத்தெல்லாம் விற்க போகிறேன், அதில் அதுலேருந்து வருவாய் ஈட்ட போகிறேன். கிட்டத்தட்ட 2,00,000 கோடி 1.75 lakh crore நினைக்கிறேன் எக்ஸாக்ட் ஃபிகர். அவங்க என்ன சொல்கிறாங்க, எதை விற்க போகிறாங்களாம், ஏர் இண்டியா விற்க போகிறாங்களாம், பிபிசிஎல்லாம் விற்க போகிறாங்களாம், எல்ஐசி வந்து விற்க போகிறதுல அது வந்து ஐபிஓவாக விற்ற போகிறாங்களாம், அதுக்கப்புறம் வந்து ஷிப்பிங் கார்பரேஷன் விற்க போகிறாங்களாம், வைசாக் ஸ்டீல் பிளான்ட்டை விற்க போகிறாங்களாம், எதெல்லாம் வந்து ஒரு பொதுத்துறையை வந்து விற்கிறதுங்கிறதே தப்பு அப்படின்லாம் நாங்கள் காங்கிரஸில் சொல்ல வரல. பொது எந்த பொதுத்துறை நிறுவனங்களை விற்கிறோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது விற்று போகுமா, ரெண்டாவது விஷயம். 2,00,000 கோடி வந்து பட்ஜெட் வந்து இதுலேருந்து வர வரவாய் தான் வருவாய் தான் அப்படின்னா இது விற்று முதல்ல விற்று போக போகுதா? இப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம பொருளாதாரம் இருக்கா? யாருக்கு விற்க போகிறீங்க? மூணாவது கேள்வி, உங்கள் அந்த ரெண்டு மூணு பேர் இருக்காங்களே உங்களை சுற்றி, அவங்களுக்கு மட்டும்தான் விற்க போகிறாங்களா, விற்க போகிறீங்களா? ஏன்னா அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் அதுதான் பார்த்துட்ருக்கோம். அவங்களுடைய அடிமட்ட விலையில் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ரெண்டு மூணு பெரிய பெரிய தொழில் அதிபர்களுக்கு தான் எல்லாமே போய் சேருது. ஸோ வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இன்னொரு விஷயம் வந்து நாங்கள் டிமாண்டை பற்றி பேசிட்டே இருந்தோம். நுகர்வோருக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை, ஏன் போய் வாங்க மாட்டேங்கணும், கடையில் போய் ஏன் வாங்க மாட்டேங்கன்னா வருவாய் இல்லை, கான்ஃபிடென்ஸும் இல்லை. வருவாய் கொஞ்சம் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறவங்க கூட பயமாக இருக்கு அவங்களுக்கு வாங்குறதுக்கு போய். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஓ நாளைக்கு இருக்குமோ வருவாய் இருக்குமோ என்னன்னு தெரியாது, அதனால் சேமித்து வைப்போம் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் இன்னொன்று சொல்லியிருந்தோம், டிமாண்டை கூட்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா மக்கள் கையில் கொண்டு போய் காசை கொடுங்க. ஒரு இந்த 6 மாதம் நாங்கள் என்ன சொன்னோன்னா 7,500 ரூபாய் இந்த 30% இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள் இருக்காங்களே, கம்ப்ளீட்டாக ஒன்றுமே இல்லாத தினக்கோழிகள் அவங்களுக்குலாம் கம்ப்ளீட்டாக இழந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் வந்து 7,500 ரூபா நீங்கள் கொடுங்க ஒவ்வொரு ஃபேமிலிக்கும். அதை பண்ணாலே, அதை ஒரு 6 மந்த்ஸுக்கு பண்ணாலே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கத்தில் போய் ஒரு கடையில் போய் வாங்குவாங்க, பொருளை வாங்குவாங்க. அளவில் பொருளாதாரம் பின்தங்கி இருக்குது, இந்தியாவும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. இவ்வளவு சூழல்களையும் வச்சுக்கிட்டு பொதுத்துறை நிறுவனங்களை நடத்துவதில் மட்டும் காங்கிரஸ் வந்து பெருசாலாம் நாங்கள் எதிர்க்கலை. தனியாருக்கு விடுறதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் எதெல்லாம் விடணும்னு உங்களுக்குள்ளே ஒரு க்ரிட்டீரியா வச்சுக்கிறீங்க. இந்த 7,500 ரூபா 6,000 ரூபா 5,000 ரூபாங்கிற ஸ்கீமை எங்கேருந்து அரசாங்கம் கொடுக்க முடியும்? அவங்க தான் தெளிவாக சொல்கிறாங்க, சுச்சுவேஷன் பேண்டமிக் இஷ்யூ, இதில் இருந்த சூழலில் இந்தியாவினுடைய பொருளாதாரம் ரொம்ப டவுனாக இருக்குது, இப்போ போய் நீங்கள் 5,000 கொடு 10,000 கொடுன்னு நிர்பந்திக்கிறது எந்த விதத்தில் சாத்தியம்ன்ற கேள்விக்கு பதில் இருக்காங்க. கடன் வாங்குறதுன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்கீமுக்கு கடன் வாங்கினீங்கன்னா லாங் டேர்மில் அது எக்கானமிக்கு நல்லது தான். அதை ஏன் இப்போ மக்கள் கையில் ஏன் காசை கொடுக்கணும்னு சொல்கிறோம், கிக் ஸ்டார்ட் த எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. கிக் ஸ்டார்ட் த எக்கானமின்னு வந்து கொஞ்சம் ஒரு கம்ப்ளீட்டாக முடங்கி போயிருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து அதில் பெட்ரோலை ஊற்றி சில சமயம் வந்து நல்லா கிக் பண்ணி டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இது. சுத்தமாக ஒருத்தர் கையிலையும் காசு இல்லை, இதை வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விடணும்னா என்ன, அவங்க கையில் வந்து இதுக்கு வாங்குறது ஒன்றும் கடன் வாங்குறதும் கடன் வந்து இவங்களுக்கு வருவாயே இல்லாத கடன் வாங்குறாங்க. வருவாய் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் இல்லை, அவங்களால அந்த டார்கெட்டை மீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்குறாங்க. அதுக்கு இதுக்கு வந்து ஒரு நல்ல மக்கள் கையில் காசு வாங்குற கடனை நீங்கள் மக்கள் கையில் கொண்டு போய் கொடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வாங்க ஆரம்பித்தாங்கன்னா போய் நீங்கள் போட்டு நீங்கள் போய் உடனே என்ன பண்ணுவாங்க, ஓகே 7,000 ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏதோ பண்டிகை வருதுன்னா போய் கடையில் போய் துணி வாங்குவாங்க. துணி வாங்குறதுனால அத்தனை அது ஒரு செயின் எஃபெக்ட் வரும் இல்லையா. ஒரு மக்கள்கிட்ட நேரடியாக கொடுக்கறது மூலமாக ரொட்டேஷன் ஆகி திருப்பி அரசுக்கிட்ட தான் வரப்போது. அதனால எல்லாத்தையும் நம்மளால மக்கள்கிட்ட கொடுக்கறனால டிமாண்டு ஜாஸ்தி ஆகும். டிமாண்டு ஜாஸ்தினால என்ன ஆகும், தொழில் வந்து திருப்பியும் வந்து கிக் ஸ்டார்ட் ஆகும். வெல்த் கிரியேஷன் சொல்லுவாங்க இல்லையா, வெல்த் கிரியேஷன் நடக்கும். தொழில்னா வேலை வாய்ப்பு கூடும், வேலை வாய்ப்பு கூடுச்சுன்னா என்ன, திருப்பியும் டாக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தி ஆகும். திருப்பியும் மக்கள் வந்து மக்கள் நலத்திட்டங்களுக்கு அவங்க செலவு. பேசிக்கலி கிக் ஸ்டார்டிங் த எக்கானமி. நீங்க இதை கொடுத்தீங்கன்னா எக்கானமி, அதுக்கப்புறம் வந்து எக்கானமி அந்த சுழற்சி வந்து அது பாட்டுக்கு தொடங்கி. இந்த ஆஸ்பெக்ட்ல யோசிங்க, ஒரு அரசாங்கம்
எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் பணத்தை கொடுப்பதை விட எந்த நிறுவனம் எந்த பெரிய பெரும் முதலாளி அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக அவருக்கு சில வரி சலுகைகள் கொடுக்கறதன் மூலமாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 1000 பேர் 1000 பேர் வேலைக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பணம் போய் சேரும்ன்ற இடத்துலேருந்து அந்த முடிவு எடுத்திருந்ததெல்லாம் என்ன தவறு? அது நம்ம பார்த்த வரைக்கும் அப்படி நடந்திருக்கா? இந்த ஒரு பெரிய ஒரு கார்பரேட் டேக்ஸ் ரிலீஃப் ஒன்று கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கா? நடுவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இவர் அமெரிக்காவுக்கு போக போகிறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட், அவங்க அந்த அமெரிக்க முதலாளிகளெல்லாம் வந்து திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை மேடம் நிர்மலா சீதாராமன் ராமன் பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட 25% நினைக்கிறேன் கார்பரேட் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்தாங்க. அது வந்து மக்களை போய் சேர்ந்துச்சா? என்ன பண்ணாங்க, அவங்க ஏற்கனவே வாங்கியிருந்த கடனை திருப்பி கட்டுறதுக்கு அந்த டேக்ஸ் ரிலீஃபை யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து அவங்க சம்பளத்தெல்லாம் கூட்டிட்டாங்களா இருக்கும், அவங்க வந்து அவங்களோட அந்த இழப்பெல்லாம் வந்து லாஸ் எல்லாம் சரி செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணாங்களே தவிர, அவங்க புதுசாக ஏதாவது தொடங்கினாங்கன்னா, புதுசாக தொடங்கணும்னா அந்த கிளைமேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு நல்ல சூழல் இருக்கணும். அந்த சூழல் இருந்தால் தான் புதுசாக தொடங்கும். புதுசாக ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கலையே, அவங்க ஏற்கனவே கொடுத்த டேக்ஸ் ரிலீஃபுக்கே வந்து புதுசாக ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தால் இப்போ ஏன் இப்படி இருக்குது, ஏன் வேலை இழப்பு இவ்வளோ இந்த நிலைமையில் இருக்குது? ஸோ அது இந்த ட்ரிக்லிங் டவுன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மேலே நம்ம பண்ணிட்டா அது கீழே வரைக்கும் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது அது நடக்கலை. நம்ம வந்து மேலே பண்ணணும், அதனால் வேலை வந்து வேலை வாய்ப்பெல்லாம் கூடும், எல்லாருக்கும் போய் ஓரளவுக்கு தான் போய் சேருது. அதனால தான் எதுக்கு 100 நாள் வேலை திட்டம்லாம், டேக்ஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணி ஏன் அவங்களும் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ஏன் தொடங்குறாங்க? ஏன்னா கீழே வரைக்கும் போய் சேர மாட்டேங்குது, ஒரு லெவலுக்கு போய் சேருது. அதுக்கப்புறம் எல்லா மக்களும் போய் சேரணும்னா அதுக்கு அரசாங்கமும் ஒரு நிச்சயமாக ஒரு வந்து பங்கு. க்வெஸ்சன் எங்கே வருதுன்னா, பொருளாதார ரீதியான கொள்கைகளில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் தவறு இல்லை, என்ன அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுன்னு முத முதல்ல கொண்டு வர்றது காங்கிரஸ் தான். காங்கிரஸினுடைய அந்த திட்டத்தினுடைய செயல் வடிவமாக தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டை பார்க்க முடியுது. எல்லாத்தையும் தனியாருக்கு கொண்டு போய் கொடுக்குறது, இதை இனிஷியலாக இதற்கான பிள்ளையார் சொல்லிய போட்டு ஆரம்பித்து வச்சது காங்கிரஸ். இதை எப்படி எடுத்துக்கிறது? தவறு. ஃபஸ்ட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பொருளாதார கொள்கைகளில் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்கிறதே தவறு. டிமானிட்டைசேஷன் காங்கிரஸோட கொள்கையா? அதெல்லாம் ஒரு பைத்தியக்கார கொள்கை. அது என்ன திடீர்னு எழுந்து ஒரு என்ன இன்சேன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கொள்கை. ஒரு திடீர்னு எழுந்துட்டாரு, யாரையோ ப்ளீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லா பணத்தையும் முடக்க போகிறேன், அதனால் கருப்பு பணத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவேன். நடந்ததா? கருப்பு பணத்தை கண்டுபிடிச்சாரா? அது காங்கிரஸ் என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்கா? நிச்சயமாக கிடையாது. அது அவரோட பிஜேபியோட பொருளாதார கொள்கை. ரெண்டாவது பொருளாதார பெரிய மிகப்பெரிய பொருளாதார முடிவுனா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து காங்கிரஸ் இல்லை, ஜிஎஸ்டிக்கு வந்து ஒரு பெரிய நீண்ட ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அது வந்து இங்கேருந்து போன ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட், நம்ம கன்னியாகுமரியிலேருந்து போன ராஜா செல்லையாங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட் தான் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு ஐடியாவே கொண்டு வந்தார். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் போன ஒரு பெரிய டேக்ஸ் எக்ஸ்பர்ட் அவர். அதுக்கு வந்து நான் அதோட வந்து இம்ப்ளிமெண்டேஷன்லையும் பெரிய தவறு. ஜிஎஸ்டினா என்ன சொன்னோம், 3 டேக்ஸ் தான் இருக்கணும், 3 ஸ்லாப்ஸ் தான் இருக்கணும். அதை என்ன பண்ணாங்க, இப்போ 3 இருக்குது, 300 இருக்குது டேக்ஸ் ஸ்லாப்ஸு. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனும் தவறு. இதெல்லாம் காங்கிரஸோட பொருளாதார கொள்கை இல்லையே. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம் அடுத்தது. காங்கிரஸ் வந்து நேரு காலத்துலேருந்து மிக்ஸ்டு எக்கானமி அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். மிக்ஸ்டு எக்கானமினா என்ன, தனியாரும் இருக்கும் அரசாங்கமும் இருக்கும். அரசாங்கம் மட்டுமே ஒன்று செய்ய முடியாது, தனியார். இப்போ நம்ம ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு இருந்தார் கோயம்புத்தூரில். அவர் வந்து தனியார் துறையை சேர்ந்தவர் தான், தனியார் துறையோட ஒரு ஆந்த்ரப்ரனர். அவர் வந்து ஒரு பெரிய விஞ்ஞானி. அவரோட அந்த விஞ்ஞானத்தை வச்சு அவர் வந்து அவரோட அந்த ஆக்கும் திறனை கொண்டு அவர் வந்து நிறுவனங்களை ஆரம்பித்தார். அதனால் வந்து எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்தார். அதையும் நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதுக்காக அது மட்டும் இல்லை, பொதுத்துறை நிறுவனங்களும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம எப்போவுமே நேரு காலத்துலேருந்து அதுதான் மிக்ஸ்ட் எக்கானமி அப்படிங்கிறது தான் நம்மளோட கொள்கையாக இருந்திருக்கு. அதோட காம்போசிஷன் வேணால் மாறி இருக்கலாம். நீங்கள் 1991 அப்புறம் எதிலெல்லாம் அரசாங்கம் இருக்கணும், இதெல்லாம் அரசாங்கம் இருக்கலாம், இதெல்லாம் வந்து அரசாங்க நிறுவனங்கள் ஒழுங்காக நடக்கலை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் தனியார் மயமாக்கினா இது பரவாயில்ல அப்படிங்கிற வந்து காம்போசிஷனை வந்து மாற்றுறது வந்து அதுதான் தாராளமயமாக்குறதுக்கான கொள்கை. அது ரைட்டு தான், அது வந்து அது அதுக்கான காலகட்டம் வந்துருச்சு, அதனால் பண்ணாங்க. அதுக்கு கண்மூடித்தனமாக ஒரே 4 பேருக்கு இது வந்து என்ன சொல்கிறோம், ஒரு மார்க்கெட் எக்கானமின்னு சொல்கிறோம், சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிறோம். சந்தை பொருளாதாரம் அப்படிங்கிற போது எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறது வந்து ஒரு 4-5 பேர்
அவங்களோட இருக்கிற அந்த பெரிய முதலாளிகள் தான் திருப்பி திருப்பி அதை வாங்குறாங்க. அவங்க தான் வந்து அவங்கள தான் தொழில் நடத்த விடுறாங்க, மொனோபலி கிரியேட் பண்ணுறாங்க. ஒரு ஒரு எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லை. எல்லாரும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீங்களும் தொழில் தொடங்கலாம் தொடங்கலாம், அவரும் தொழில் தொடங்கலாம், அந்த மாதிரி இல்லை. பெரிய முதலாளிகள் மட்டும்தான் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டர், இப்போ தான் நான் போயிட்டு வரேன், ஈரோடு கோயம்புத்தூர் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். எம்எஸ்எம்இ செக்டர்லாம் வந்து ரொம்ப முடங்கி கிடக்கு. அவங்க என்ன, அவங்க ஒருத்தர் சொல்கிறாரு எங்களுக்கு வர விஸ்கோஸ் மெட்டீரியல் அது கம்ப்ளீட் மொனோபலி ஒரே ஒரு கம்பெனி தான். அந்த மொனோபலியை உடைச்சாதான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரீசனபிள் ரேட்டில் ப்ரைஸில் எங்களுக்கு இந்த விஸ்கோஸ் மெட்டீரியல் கிடைக்கும். இல்லாட்டி நாங்கள் எங்களை மாதிரி ஒரு சின்ன ஒரு 10 தறி வச்சுருக்குறவங்க, 7 தறி வச்சுருக்குறவங்கலாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா இந்த மொனோபலினால். இந்த மொனோபலி உடைக்கிறது யார் கையில் இருக்குது? இவங்க கையில் தானே இருக்குது. இவங்க ஏன் அந்த பெரிய நிறுவனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இந்த மாதிரி சின்ன எம்எஸ்எம்இ அவங்கள விட்டுட்டு ஏன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? இது எப்படி நீங்கள் சொல்ல, ஐ மீன் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கோட கொள்கையும் ஒரே பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது நிச்சயமாக எட்டு. வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு விவசாயிகளுக்கு 1.9 லட்சம் கோடி அப்படிங்கிற அறிவிப்பும் இதே பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறீங்க? என்ன நீங்கள் போய் அது வருவாய் பட்ஜெட் பார்த்துட்டீங்களா? நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் இருக்காது, அது சும்மா அனௌன்ஸ்மெண்ட்டுங்க. இன்னும் இங்கே தான் ரோடு போட போகிறேன். ஏற்கனவே ரோடு நிறையா இருக்கிற தமிழ்நாட்லேயும் வெஸ்ட் பெங்கால்லையும் இந்த எலெக்ஷன் ஸ்டேட்ஸ்லலாம் வந்து நாங்கள் வந்து ரோடு போட போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம போய் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஐட்டம் கூட இருக்காது. அந்த மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் யார் வேணால் பண்ணலாம். அது எதில் செலவழிக்க போகிறாங்க, அதுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இருக்கா, பிளான் இருக்கா, அது அலோகேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பொய் சொல்லப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கிறீங்களா? சொல்லலாமா? அவங்க என்ன சொல்லலாம், நாங்கள் இப்போ தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், அடுத்தது அலோகேஷன் நடக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டை வச்சு ஒன்றுமே பேச முடியாது. அதை அன்லெஸ் யூ சி அந்த லைன் ஐட்டம் இருக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் வந்து லைன் ஐட்டம் இருக்குது, அதை வரைக்கும் அதை வச்சு ஒன்றுமே, அது பொய்யாக கூட இருக்கலாம், நாளைக்கு பண்ணலைன்னா அது பொய் தான். என்ன மோடி வந்து எல்லா பிரச்சார மேடைகள்லையும் பேசும்போது காங்கிரஸ் முக் பாரத் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் சொல்கிற மாதிரியே இந்தியா முழுக்க காங்கிரஸினுடைய இருப்பை இல்லாமல் ஆக்குவதற்குண்டான வேலைகளை பிஜேபி ரொம்ப வீரியமாக செஞ்சிட்ருக்க மாதிரியான ஒரு ஃபோக்கஸ் இருக்குது. காங்கிரஸ் அதுக்கு எதிராக டஃப் கொடுக்கறதுக்கு களத்திலேயே இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் எப்படி அதை உணர்றீங்க? இப்போ மத்திய பிரதேசில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் ஆச்சு. என்ன பண்ணாங்க, எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி அவங்க வந்து கவர்மெண்ட்டை டாப்பல் பண்ணிட்டாங்க. இன்னும் குஜராத்தில், பஞ்சாபில், சத்தீஸ்கட்டில், அதே தென் மாநிலங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பிஜேபி பெரிய அளவில் ஒன்றும் வரலை. இங்கே இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸ் தான் வந்து முதன்மையில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற போது இவங்க வந்து என்னவோ இவங்க பிஜேபி வந்து இந்தியா பூரா கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற இவங்களோட அந்த கனவு வந்து ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல பழிக்கலாமா இருக்கும். மத்திய பிரதேசில் இது பண்ணியிருக்கலாமா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்களா இருக்கும், கோவாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருப்பாங்களா இருக்கும். அப்படின்னா என்ன, இந்தியர்களுக்கு வந்து ஒரு எல்லாருமே ரைட் விங் திங்கிங்காக மாறிட்டோமா? இல்லை, ஓவராலாக பார்த்தா இந்தியாவோட ஒரு 4-5 ஸ்டேட்டில் மட்டும்தான் காங்கிரஸினுடைய ரூலிங்கோட. ஸோ நீங்கள் எத்தனை ஸ்டேட்டில் பிஜேபி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். பிஜேபியினுடைய ஆதரவோடு, பிஜேபியினுடைய கூட்டணியாக, பிஜேபியினுடைய அரசாக இப்படி தானே இந்தியா முழுக்க கட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு. அதானே ஃபோக்கஸ் நான் போயிட்டு இருக்கு. சரி, நான் ஒன்று சொல்கிறேன். ஒன்று இந்த பெட்னுலம் வந்து ஒரு சைடு இப்படி ரொம்ப போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். அவர் கனவு காணலாம் இந்த மாதிரி காங்கிரஸ் முக்து பாரத்னு. இந்த ஐடியாலஜிக்கு ஸ்பேஸ் இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள்? ரைட் விங் ஐடியாலஜிக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்கா இந்தியாவில் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த ஸ்பேஸ்ல ஜெயிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. போன பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ல காங்கிரஸினுடைய கூட்டணியில இருந்த திமுகவுல ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட கிடையாது. சி, அவங்களோட ஃபோக்கஸ்டு ஏரியா, அவங்களோட ஃபோக்கஸ்டு ஏரியாவை அவங்க ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. தே ஆர் சக்சீட். இல்லை, கூட்டணியில இருந்த திமுகல ஒரு எங்க கூட்டணியில இருந்தா இல்லையா மைனாரிட்டி ராமநாதபுரத்தில் வந்து அவர். அதான் என்னன்னா, பார்லிமெண்ட் முழுக்க இஸ்லாமியர்களே இல்லாத ஒரு பாராளுமன்றமா இந்த பாராளுமன்றம் மாறி இருக்கு. இந்தியா முழுக்க அப்படி போயிருக்கா அப்படின்னு கேட்டா, அவங்க ராஜ்யசபால கொடுத்துருக்காங்க. அவங்களோட ரூலிங்ல இருந்து ராஜ்யசபாவுக்கு 3 பேருக்கு அவங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க. வி ஆர் அக்செப்டிங். பட் ஆனா கேண்டிடேட்டா நின்று ஜெயிச்சவங்க அவங்களோட ஐடியாலஜி அந்த பக்கம் தான் போகுதான்னு நீங்க கேட்ட கேள்விக்கு, இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கான்னு கேட்டா, அவங்க அதை ஃபோக்கஸ்டு ஏரியாவாக எடுத்துகிட்டு போய் கொண்டு வர்றாங்க. அந்த பெண்டுலம் இறங்கட்டும்னு காங்கிரஸ் காத்திருக்காம அதுக்கான வேலையாக என்ன முன்னெடுத்துருக்கு? என்னோட கொஸ்டின் எதுனாலன்றதுக்கு நான் கேட்குறேன். விவசாயிகள் போராட்டம் இத்தனை மாதமாக நடந்துகிட்டு இருக்கு. ராகுல் எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் வெளிநாட்டில் இருக்கிறாருன்ற பிரச்சனை பேசப்படுது. அப்படின்னா
காங்கிரசினுடைய வேலை இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் இல்லையோங்கிற கேள்வியும் வருதில்ல. ராகுல் அவங்க பார்ட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ராகுல்ஜி வந்து நடுவில் கொஞ்ச நேரம் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தார். இதில் என்னங்க தவறு, எல்லாருக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அவரோட விசிட். வந்துட்டு என்ன பண்ணார், வந்து இப்போ நேற்று வந்து தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் அந்த குடும்பத்தை ஒரு உயிரிழந்த ஒரு குடும்பத்தை தான் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் எவ்வளோ ஒரு தடையெல்லாம் மீறி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பிரச்சாரம்னு கூட சொல்ல மாட்டேன். இங்கே வந்து எங்களோட வந்து ஆர்கனைசேஷன் பில்டிங், பீப்புள் அவுட்ரீச், அப்படி தான் நான் பார்க்குறேன். மக்களை வந்து தொடர்பு கொள்ளணும், மக்களை வந்து தமிழ்நாட்டு மக்களோட அந்த பல்ஸை தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களோட அந்த நாடி துடிப்பு என்னவாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் இதை நான். இல்லை மேடம், க்வெஸ்சன் ரொம்ப சிம்பிள், எதிர்த்து சண்டையிடக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் இல்லையா? இருக்கா? இருக்கு, நிச்சயமாக இருக்கு. வேர் இஸ் தி ப்ரூஃப்? இதுதான் அவரோட அந்த, இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, தமிழ்நாட்டில் ஒரு ராகுல் காந்தி அலையை பார்த்தீங்களா இல்லையா? இப்போ இது வெறும் தொடக்கம் தான். அந்த வெஸ்டர்ன் ரீஜனுக்கு போனது வந்து வெறும் தொடக்கம் தான். அடுத்தது வந்து திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு வரப்போகிறாரு, அதுக்கு திருச்சி அரியலூர் தஞ்சாவூர் வரப்போகிறாரு, எல்லா ரீஜனுக்கும் போக போகிறாரு. இது இது வந்து எங்களோட வேலையோட ஒரு தொடக்கம் தான். தமிழ்நாட்டிலேருந்து தான் தொடங்க போகுதுன்னு திருப்பி இந்த என்ன சொல்கிறது, ஒரு அதை இந்த ரைட் விங் அந்த ஐடியாலஜிலேருந்து இந்தியாவை வந்து கீழே இந்த பெண்டுலத்தை வந்து இந்த சென்டருக்கு கொண்டு வர்றதுக்கான இது வந்து தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க போகுது. தமிழ்நாட்டிலிருந்து தொடங்குது அப்படின்ற கேள்வியோட சில கேள்விகள் அடிப்படையாகவே வருது. தமிழகத்திற்கு காங்கிரஸ் செய்த துரோகம் என்பது அதிகம். காங்கிரஸ் தமிழகத்தில் வளரக்கூடாது, அது நம் இனத்தை அடித்த துரோகத்திற்கு உரிய கட்சி அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. ஆனால் உங்களுடைய பொய்யான விமர்சனம் அதிகப்படியான கேள்வி எங்கிருந்து வருதுன்னா, ஏழு தமிழர் விடுதலையில் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. பொய்யான விமர்சனம், தப்பான விமர்சனம். எனக்கு பாஜகவோட நிலைப்பாடெல்லாம் எனக்கு தெரியாது, காங்கிரஸோட நிலைப்பாடை கிளியராக சொல்லிடுறேன். இவங்க ஏழு பேர் அவங்கள தமிழர்களாக பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து கோர்ட்டு, நம்ம கோர்ட்டில் வந்து குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டவங்க, ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டவங்க. அவங்க ஏழு பேர் வந்து விடுதலை, இனிமேல் வந்து விடுதலை பண்ணிடலாமா, ஏற்கனவே அவங்க வந்து சென்டென்ஸ் வந்து முடிச்சுட்டாங்க விடுதலை, அது வந்து கோர்ட்டு முடிவு பண்ணட்டும், சட்டம் என்ன சொல்கிறதோ அதை பண்ணட்டும், அதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கவர்னர் முடிவு பண்ணணும்னா பண்ணட்டும், ஜனாதிபதி முடிவு பண்ணட்டும் பண்ணட்டும், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எங்களுக்கு அந்த அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இவங்க வந்து வன்முறையை கையில் எடுத்தவங்க, இவங்க வந்து ஒரு நாட்டோட ஒரு எக்ஸ் பிரைம் மினிஸ்டரை கொலை பண்ணதுக்கு, அவங்க அவரை மட்டும் இல்லை அவரை சுற்றி தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் 15 பேர் இறந்துருக்குறாங்க. வன்முறையை கையில் எடுத்து வன்முறை தான் ஒரு பிரச்சனைக்கு வந்து தீர்வுன்னு நம்பி இவ்வளோ ஒரு பெரிய ஒரு கொடூரமான ஒரு செயலை பண்ணவங்க, அவங்கள வந்து நம்ம ஹீரோ மாதிரி வர்ஷிப் பண்ணுறது வந்து ரைட்டான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கோ அப்படிங்கிற பயம் வந்து எனக்குள்ளே ரொம்பவே இருக்குது. அது நிச்சயமாக பண்ணக்கூடாது. ஏன்னா இவங்க, அப்போ காங்கிரஸ் வந்து சீக்கியர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டது தவறுன்னு எடுத்துக்கலாமா மேடம்? காங்கிரஸ் வந்து சீக்கியர்களிடம், சி நீங்கள் வந்து காங்கிரஸ் வந்து அதில் யாராவது காங்கிரஸ் சீக்கியர் விஷயத்தில் காங்கிரஸ் வந்து எந்த விதத்தில் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, சில சமயம் ஒரு விஷயம் நடக்குது நம்ம தலைமை பொறுப்பில் இருந்து எந்த விதத்தில் அது ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன். இந்திரா காந்தியை கொன்றது சீக்கியர்கள்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதற்காக நிறைய பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுது, பிறகு சீக்கியர்களுக்கு மன்னிப்பு கேட்கப்படுகிறது காங்கிரஸ் தலைமை. ஆமாம், மாரல், அவங்க வந்து மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கள் தலைமை வந்து அவங்க அவங்க அப்போ அவங்க பாலிடிக்ஸ்குள்ளேயே இல்லை. நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் ஜியாக இருக்கட்டும், இல்லட்டா மேடம் சோனியா காந்தியாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே வந்து பாலிடிக்ஸ்குள்ளேயே இல்லை. மன்மோகன் சிங் வந்து அப்போ வந்து அந்த சம்பவம் நடந்தபோது அவர் வந்து ஒரு பியூரோக்ராட்டாக தான் இருந்திருக்கிறார். ஆனாலும் அது வந்து அந்த அந்த டிரான்சிஷன் போது ஒரு ஒரு மிகப்பெரிய, அது நான் நிச்சயமாக வந்து காங்கிரஸ்காரர்கள் இல்லை காங்கிரஸ் தலைமை தூண்டிவிட்ட ஒரு விஷயம் இல்லை. ஆனால் அது மாதிரி ஒரு, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு மனித நேயமற்ற ஒரு செயல் நடந்தது. வருடம் சிறை தண்டனையில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட அந்த மனிதாபிமானம், அந்த கன்சர்ன், அந்த இரக்கம், அந்த பரிவு அங்கேயும் வரமாட்டேங்குதுங்கிற கேள்வியில தான் தமிழர்களுக்கு துரோகிகளாக காங்கிரஸ் என்ற கேள்வியும் வந்துடுது கூடவே. இல்லை இந்த இல்லை இந்த ஏழு பேர் விடுதலை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கணும், சட்டம் என்ன முடிவு எடுத்தாலும் அது எங்களுக்கு
குற்றவாளிகளுக்கும் அதே சலுகைகளை கொடுக்க வேண்டியதா இருக்குமே, அதுக்கு நீங்க ரெடியா? எல்லாருக்கும் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி விட்டுருலாமா? சட்டம் என்ன செய்யுதோ, சட்டம் எது, சட்டம் வந்து அவங்க வந்து அவங்க பீரியட் ஆஃப் சென்டென்ஸை முடிச்சுட்டாங்க அவங்க போகலாம் அப்படின்னு சட்டம் சொன்னாங்கன்னா, சட்ட ரீதியாக அந்த முடிவு வந்ததுன்னா அது எங்களுக்கு ஓகே தான் சொல்லியிருக்கோம். நாங்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறோம், ஹீரோ வர்ஷிப் பண்ணாதீங்க. அது ரைட்டா இல்லையா, நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பண்ணலாமா? வன்முறையை கையில் எடுத்தவங்களை வந்து ஹீரோ வர்ஷிப் பண்ணலாமா? அது மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம், வேறு எதுவுமே சொல்லலை. சட்டம் எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சரி தான். ஓகே, காங்கிரஸ் முக்பாரத் அந்த பாயிண்ட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. அங்கே தமிழகத்தில் காங்கிரஸ் அதனுடைய வெற்றி பயணத்தை இங்கிருந்தே தொடங்குகிறது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறீங்க. பாண்டிச்சேரியில் எப்பயும் இல்லாத அளவிற்கு இப்போ ஒரு சலசலப்பு வந்தது. திமுக தலைமையிலிருந்து பிரச்சாரத்திற்கு பொறுப்பாக போடப்பட்டிருந்த திரு ஜெகத்ரட்சகன் தனியாகவே நாங்கள் நிற்போம், காங்கிரஸ் வந்து பாண்டிச்சேரியை எப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஆளுங்கட்சிக்கு எதிராக விமர்சனங்களை வைத்திருக்கேன். அவர் ஜெகத்ரட்சகன் சார் சொல்கிறதுக்கெலாம் நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இல்லை, எனக்கு என்ன க்வெஸ்சன்னா, திமுக காங்கிரஸினுடைய கூட்டணியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது? இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. தெர் இஸ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் இப்போது தலைவர் ராகுல் காந்தி வந்தபோதும் பார்த்துருப்பீங்க, அவரும் நிறையா இன்டர்வியூ கொடுத்தாங்க, நிறையா டிவி சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அவரும் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாரு, வி ஹாவ் அ வெரி குட் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து இப்போ நேற்று வந்த ரிலேஷன்ஷிப் இல்லை, எத்தனை இது வரைக்கும் 4 elections சந்திச்சிட்டோம்னு நினைக்கிறேன், ரைட்டா? 4 elections சந்திச்சிட்டோம் இந்த கூட்டணியில். இது ஒரு கொள்கை கூட்டணி. கொள்கை கூட்டணின்னா எல்லா விதத்துலையும் நீங்கள் ஒத்து போகிறீங்களா அப்படின்னா இல்லை. அவங்க வேறு கட்சி, நாங்கள் வேறு கட்சி, எங்களுக்கு சில கொள்கைகள் இருக்குது, அவங்களுக்கு ஒரு சனி. ஆனால் எந்த விதத்தில் நாங்கள் ஒத்து போகிறோன்னா, இந்த பிஜேபி என்கிற மதவாத சக்தியை வந்து இந்த ஸ்டேட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற இதில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். வி ஆர் அ செக்யுலர் ப்ரோக்ரெசிவ் அலையன்ஸ் அண்ட் வி வாண்ட் டு ஸ்டாப் ஆல் நான் செக்யுலர் கம்யூனல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறதுல ஒன்றா இருக்கும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த கூட்டணி ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்கிற, அந்த மாதிரி ஐடியாலஜி இருக்கிற எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, எங்களோட வந்து கூட்டு சேரலாம் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. எங்களோட கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கிளியர். வெளியில் இருக்கிறவங்க எது வேணால் சொல்லலாம், அது இரண்டாவது நிலையில் இருக்கிற தலைவர்கள் ஏதோ எங்கேயோ ஏதோ ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நான் இந்த கமெண்ட்டும் சொல்ல முடியாது. திமுகவோடு கூட்டணியில் இடம் சம்மந்தப்பட்டு ஒரு அந்த ரிலேட்டடான பிரச்சனைகள் அதெல்லாம் பேசப்படுறது, அந்த விஷயங்கள் எதுவுமே இப்போதைக்கு இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இடம் சம்மந்தமாக வந்து இன்னும் பேச ஆரம்பிச்சிட்டாங்களாங்கிறதே நமக்கு தெரியாது இல்லையா. இடம் சம்மந்தமாக வந்து அது வெளிப்படையாலாம் பேச முடியாது. அது வந்து ரொம்ப ஒரு இன்டர்னல், ரெண்டு பார்ட்டியோட தலைமைக்கு நடுவில் நடக்க போகிற ஒரு இன்டர்னல் டிஸ்கஷனாக தான் இருக்கும். அதை வந்து டேட்டா வச்சு தான் பேசுவாங்க. எங்கெல்லாம் எங்களோட ஸ்ட்ரென்த் எங்களுக்கு நாங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுருக்கிறோம், நிறையா சர்வேலாம் பண்ணி வச்சுருக்கிறோம், எங்களோட ஸ்ட்ரென்த் எங்கெல்லாம் இருக்குது, எங்கெல்லாம் கேண்டிடேட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறத ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இப்போ சர்வே பண்ணியிருக்கிறோம், கேண்டிடேட்ஸ் எங்கெல்லாம் வேலை பார்த்துருக்குறாங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கும் அதே மாதிரி அவங்களும் பண்ணியிருப்பாங்க. இது அது வந்து ஒரு அறிவுபூர்வமாக எடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் வந்து இட் கெனாட் பி டன் இன் பப்ளிக். அது நடந்துட்டு அது சில வேறுபாடுகள்லாம் இருக்கலாம். இது இது வந்து இந்த தொகுதி எங்களுக்கு கொடுக்குங்க, எங்களுக்கு கேண்டிடேட் இருக்கலாம், எங்களுக்கு நாங்களும் வந்து எங்களுக்கு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக இருக்கும். அந்த அந்த மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கிற ஒரு ரிலேஷன். அதெல்லாம் வந்து ஐ திங்க் த லீடர்ஷிப்புக்கு வந்து அந்த மெச்சூரிட்டி இருக்குது. காங்கிரஸ் தலைமையாக இருக்கட்டும், அவங்களோட தலைமையாக இருக்கட்டும், அந்த மெச்சூரிட்டிலாம் இருக்குது. நம்ம பாராளுமன்ற தேர்தலே பார்த்துட்டோம். ஒரு ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஒரு மெக்னானிமிட்டி, ஒரு பரந்த மனப்பான்மையோடு தான் வந்து இந்த அலையன்ஸ் டிஸ்கஷன்லாம் பண்ணார். அதே மாதிரி தான் பண்ணுவார் அப்படிங்கிற. கூட்டணிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட பிரச்சனை இல்லை, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கட்சிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடியவர்கள்ட்டையே காங்கிரஸில் ஒரு சில கோஸ்டிங் மோதல் இருக்கிற மாதிரியான பிம்பங்கள் வருது. அதை எப்படி எடுத்துக்கிறது? சமீபத்தில் போடப்பட்ட போஸ்டிங் இது எதுவுமே இதுக்கெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்தது. கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, எப்படி புரிஞ்சு? நீங்கள் இப்போ தலைவர் ராகுல் காந்தி வந்துட்டு போன அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு. அது ஒரு தற்காலிகமான அந்த ஒரு மூடு. சில பேருக்கு சில கருத்துக்கள் இருந்திருக்கு, அதை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பதில் கருத்து கொடுக்கப்பட்டது. காங்கிரஸ்ங்கிறது ஒரு ஜனநாயக கட்சி. இங்கே வந்து இந்த என்ன சொல்லுது, இந்த திராவிட கட்சிகள் மாதிரி ஒருத்தர் சொன்னால் உடனே அப்படியே எல்லாரும் கேட்டுருவாங்க அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் கருத்து இருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்கு சொல்கிறதுக்கான சுதந்திரமும் இந்த கட்சியில் உண்டு. இது ஒரு மைனர் டிஃப்ரென்சஸ்லாம் இருந்துட்டு தான் இருக்கும் எல்லா கட்சியிலையும். அந்த கட்சியிலலாம் அவங்க கட்சிக்குள்ளே பேசுவாங்களா இருக்கும், நாங்கள் கொஞ்சம் பப்ளிக்காகவும் சொல்லிடுறோமா இருக்கும். பட் ஐ திங்க் அதெல்லாம் இட் இல் ஆல் தி டிஃப்ரென்சஸ் வில் பி சார்ட்டட் அவுட். எல்லாம் ஸ்மூதாக எல்லாம் ராகுல் காந்தி வந்து இப்போ வந்துட்டு போயிட்டாரு, இன்னும் ரெண்டு ட்ரிப்பு வந்தாருன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க.
தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வருது. இந்த சூழலில் தமிழ்நாடு காங்கிரஸுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய சவால்னு ஏதாவது இருக்கா? எங்களோட வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்பவே பிரகாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். இவங்க வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பெரிய தலைமையெல்லாம் எல்லா ஆளாளுக்கும் ஒருத்தர் ஒன்று ஒன்று பேசுகிறாங்க. இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ இப்போ சசிகலா வேறு வந்துட்டாங்க, அவள் யார் தலைமையினே தெரியாத இருக்கிறாங்க. அவங்க பெரிய சாதனைகள்னு பார்த்திங்கன்னா அது கூட ஒன்றும் இல்லை. அவங்க வந்து ஒன்றும் கொரோனாவை வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பொருளாதார ரீதியாகவும் அவங்க வந்து ஒன்றும் பெருசாக முன்னேற்றம்லாம் காண்பிக்கலை. மக்கள் நலத்திட்டங்களும் ஒன்றும் பெருசாக போய் மக்களை போய் சேர்றதில்லை. அனௌன்ஸ்மெண்ட் மட்டுக்கு நடக்குதே வழியும் மக்களை போய் சேர, அதெல்லாம் மக்கள் வந்து அழகாக பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்க வந்து இவங்களுக்கு திருப்பியும் வந்து ஓட்டு போட்டு இவங்களுக்கு வந்து அரசாங்கத்தெல்லாம் இவங்க கையில் கொடுத்தோன்னா அப்புறம் இன்னொரு 5 வருஷம் காலி அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். ஸோ அந்த விதத்தில் ஆன்டி இன்கம்ஸ் இன்னொரு ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பிஜேபியோட அந்த கூட்டணி இந்த பயத்தினால அவங்க பிஜேபி காலில் போய் விழுந்திருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இவங்க இவங்க ஏற்கனவே ஒரு ஒரு 2-3% வந்து வாங்குற வாக்கு கூட இந்த பிஜேபி கூட்டணினால் போயிடும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மோடி அந்த எதிர்ப்பலை நம்ம வந்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் இல்லையா, அந்த எதிர்ப்பலை இன்னும் போகவே இல்லை. நான் வந்து எல்லா என்ன சொல்கிறது வெஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் அந்த கொங்கு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே தான் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஏடிஎம்கேயோட கோட்டை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அங்கே நான் பார்க்குறதே வந்து அந்த ஸ்ட்ராங் எதிர்ப்பலை. அவங்க வந்து தொழிலெலாம் முடங்கி போச்சு, இவங்களோட தப்பான பொருளாதார கொள்கைங்க தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ பிஜேபினால் இவங்களுக்கு வர்ற கொஞ்சம் ஓட்டும் போயிடும் அந்த மாதிரி ஒரு நிலை. அவர் அலையன்ஸ் வில் ஸ்வீப், அதில் ஒரு டவுட்டும் இல்லை. உங்களோட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக எங்களோட கூட்டணி வந்து வெற்றி பெற்றே தீரும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மிக்க நன்றி மேடம், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தை பயிர். தேங்க்யூ ஸோ மச்.